மத்தேயு 3:6-8 லூக்கா 3 இருக்கிறது. ஏற்கனவே வேத வாசிப்பாக வாசித்த பகுதிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். மத்தேயு 3:6 என்ன சொல்கிறது? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற வந்த மக்களை நோக்கி யோவான் ஸ்நானன் என்ன கேட்டார் என்றால், மறந்தெனுபதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னார். இதுதான் ஒரு ஞானஸ்நான ஆராதனையிலே. ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்ற நாம் வருங்காலங்களிலே நிறைய சிறுவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் பிற்காலத்திலே உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்து நீங்களும் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இப்பொழுது ஞானஸ்நானம் எடுப்பதற்காக சகோதரி கலைவாணி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். எனவே ஞானஸ்நானம் எடுப்பது திருச்சபையில் சேர்வதின் ஒரு அடித்தளம் என்று சொன்னால் இந்த வசனத்திலே இருக்கிறது, பாவங்களை அறிக்கையிட்டு. அது ஞானஸ்நானத்தின் மாத்திரம் நடப்பது அல்ல, இங்கே அமர்ந்திருக்கிற நாம் யாவரும் செய்ய வேண்டிய, அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, நம்மிலே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், நம்ம நாமே ஏமாற்றிக்கிடுறோம். ஆகையினாலே அனுத்தினமும் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். அடுத்தது என்ன சொல்லுது? அந்த 8 மனந்திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பினா போதாது, ஞானஸ்நானம் மட்டும் எடுத்தா போதாது, அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கான கனிகள் காணப்பட வேண்டும். ஆவியின் கனிகள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்படிதானே? அது எங்க இருக்கு? கலாத்தியர் 5:22-23 இருக்கிறது. அதை கேட்டால் அநேகர் பாராமல் சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். யாராவது வாலிப பிள்ளைகள், பையன்கள், யாருக்காவது ஆவியின் கனிகளை பாராமல் சொல்ல முடியுமா? சரி, அதை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அப்படி என்றால் என்ன? அது என்ன புதுசாக இருக்கு? என்ன ஆவியின் கனிகள் தெரியும், அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படி இருக்குது. இது என்னது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள்னா என்னது அப்படி என்றால், நாம் வேத புத்தகத்தை திறந்து அதே யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறார் என்று பார்க்க வேண்டும். அதே யோவான் ஸ்நானன் என்ன சொல்லார் என்று பார்த்தால் அதற்கான விடை கிடைத்துவிடும். எனவே நாம் இப்பொழுது லூக்கா 3 நம்முடைய கவனத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். லூக்கா 3 அதற்கான விடையை அவர்தானே சொல்லுவதை பார்க்க முடிகிறது. முதலாவது நாம் 6 நாம் பார்ப்போம். 6 என்ன சொல்கிறது? அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது என்ன நடந்தது? 10 பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ நீங்கள் பாஸ்டர்கிட்ட போய் ஞானஸ்நானம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்வார்? நீ என்கிட்ட வந்து முறையாக வேத பாடம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி தானே பாஸ்டர் சொல்லுவீங்க நீங்கள்? அப்படி சொல்லுவாங்க. உங்கள்ட்ட சொன்னாங்களா அப்படி? ஆமாம், முறையாக வேத பாடம் படிக்கணும் அப்படிம்பாங்க. அப்படியே அதில் ஒரு பகுதியை என்ன சொல்லுவாங்க? ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்றால் பாவ அறிக்கை பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி வரிசையாக சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே கூறுவார்கள். இந்த யோவான் ஸ்நானத்தில் இவங்க இப்படி கேட்காங்க. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். இப்படித்தான் எல்லா கிறிஸ்தவர்களும் ஜபத்தோடு ஒரு பிரசங்கம் கேட்கும் பொழுதோ, இல்லையென்றால் ஒரு ஆலயத்திற்கு வந்திருக்கிற பொழுதோ, இல்லையென்றால் ஒரு போதகரை சந்திக்கும் பொழுதோ கேட்க வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
மனம் திரும்புதல் கேட்ட கனிகளுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெறும் ஞானஸ்நானம் பெற்றால் மட்டும் போதாது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டோம் என்று அதோடு அது முடிந்துவிடும் வாழ்க்கை அல்ல, அது தொடர்கிறது. அதுதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். அவர் என்ன சொல்றாரு 11 வசனத்துல, அவர்களுக்கு அவன் பிரதித்துரமாக இரண்டு அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன் என்று சொன்னார். இது என்ன, ஞானஸ்நானம் பெறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நீ பாவ மன்னிப்பு பெறு, என்கிட்ட பைபிள் ஸ்டடி. நம்ம எல்லாரும் இந்த காரியத்தை ஏதாவது ஒரு வகையிலே செய்து கொண்டிருக்கிறோம், இல்லைன்னு மறுக்க முடியாது. எல்லாரும் செய்துக்கிட்டு இருக்கோம். வெகு சிலரே பகிர்ந்து கொடுப்பதில் பின்வாங்கி போவார்கள். பொதுவாக நம் எல்லாரிடத்திலும் அந்த நல்ல பழக்கம் இருக்கிறது. அந்த நல்ல பழக்கத்தை இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும். ஒருவேளை ஒரு காலகட்டத்திலே நீங்கள் உங்களுக்கு யாராவது பகிர்ந்து கொடுத்து அதை வாங்கி நீங்கள் அனுபவித்து பெரியவர்களாக மாறியிருப்பீர்கள். நானெல்லாம் அப்படித்தான். எனக்கு ஸ்பைசர் கல்லூரிக்கு போக வேண்டும் என்றால் அதற்கு பிரயாண செலவு கூட என்னிடத்தில் காசு இல்லை. இந்த பிரகாசபுரம் திருச்சபை எனக்கு 2 முறை எனக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறது. அப்படி என்றால் திருச்சபைக்கு பகிர்ந்து கொடுக்கும் பழக்கமுடைய மக்கள் கொடுத்த காணிக்கையிலிருந்து ஒரு பகுதியை எனக்கு பகிர்ந்து கொடுத்து என்னை ஸ்பைசர் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார்கள். அதுபோல இங்கே நாம் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையிலே யாராவது தாராளமாக பகிர்ந்து கொடுத்த காரியங்களை பெற்று அனுபவித்து கொண்டிருப்போம். இப்பொழுது நாம் வளர்ந்து ஒரு உன்னத ஸ்தானத்திற்கு வரும் பொழுது பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது, நமக்கு நாமே கனி கொடுக்கும் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. நாம் பிறருக்காகவும் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இதை குறித்து என்னிடத்திலே நிறைய எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கின்றன, நிறைய கதைகள், உண்மை கதைகள் இருக்கின்றன. அதை நான் இன்று உங்களுக்கு எதையுமே நான் சொல்ல விரும்பவில்லை. இன்று நேர்மறையான ஒரு கதையை வந்து கொஞ்சம் காசை கொடுத்து பாஸ்டர் நீங்கள் செய்யக்கூடிய பகிர்ந்து கொடுக்கும் ஊழியத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். அப்போ நான் அந்த பாப்பாட்ட கேட்டேன், ஏமா உனக்கு இதை யார் கற்றுக் கொடுத்தது என்று சொன்னேன். நான் கேட்டேன், உனக்கு இதை யார் கற்றுக் கொடுத்தார்? நீங்கள் சொன்ன சில காரியங்களை நான் கருத்தாக கவனித்துக் கொண்டிருந்தேன். சிறுவர் கிளப்பில் சொன்னதை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். ஆலயத்தில் சொன்னதை கவனித்துக் கொண்டிருந்தேன். எனவே பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் உருவானது. எனவே நான் வாங்கின முதல் சம்பளத்தில் ஒரு பகுதியை இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிறேன். இன்னும் தொடர்ந்து இதை நான் செய்வேன் என்று சொன்னார்கள். எனக்கு தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவர்கள் செய்வார்கள். இதை ஞாபகத்தில் வை, அதை கண்டிப்பாக நீங்கள் செய்ய தவறக்கூடாது. பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு மாதத்திற்கு முன்பதாக நம்முடைய பள்ளியில் படித்த ஒரு பிள்ளை, நம்முடைய சிறுவர் கிளப்பில் ஒழுங்காக வந்து கொண்டிருந்த ஒரு பிள்ளை, நம்முடைய திருச்சபையை சார்ந்த பிள்ளை அல்ல, ஆனால் ஆலயத்திற்கு ஒழுங்காக வருவாள், அதுபோல சிறுவர் கிளப்புக்கு ஒழுங்காக வருவாள். அவளும் இதே மாதிரி என்னிடத்தில் செய்தாள். நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஸ்பைசர் கல்லூரியிலே நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது முதல் முறையாக நான் 1972 அங்கு நான் சென்றேன். மிகவும் சிறிய பையனாக இருந்தேன். எனவே அதற்கேற்றாற்போல் எனக்கு பேண்ட்டும் ஷர்ட்டெல்லாம் எடுத்து கொடுத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் என் வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் பேண்ட் போட போகிறேன். அது வரைக்கும் நான் இந்த கால்சட்டை, அதைத்தான் நாங்கள் அணிந்து 11வது வகுப்பு 12வது வகுப்பு எல்லாம் படிக்கும் பொழுது அப்படி தான் அணிந்து படித்தேன். அதுவும் இந்த ட்ரெயினில் போகும்போது கூட பேண்ட் போட வைக்கப்பட்டு
பூனா ஸ்டேஷன் வருதுன்னு சொன்ன பிறகு தான் நான் பேண்டே போட்டேன். அது வரைக்கும் எனக்கு பேண்ட் போடுறது கூட வெக்கம். பேண்ட்டை போட்டுட்டு போய் காலேஜில் இறங்கியாச்சு. அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நான். ஏன்னா நல்ல சூழ்நிலை, நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, சந்தோஷத்தில் தடிச்சிட்டேன். நான் கொண்டு போன பேண்ட்டு 2 மாதம் கூட தாக்கு பிடிக்கலை, அப்படியே டைட் பேண்ட் ஆயிட்டு. இப்போ அது ஃபேஷன், பையங்க போட்டுக்கிடுவாங்க. அப்போ ஃபேஷன் இல்லை, நான் படிக்கிற காலத்தில் தொள தொளன்னு இருக்கணும் பேண்ட்டு, அப்போ தான் ஃபேஷன். எனக்கு அதை போட்டுக்கிட்டு போகிறதுக்கு வெக்கமாக இருக்கும், கிளாஸுக்கு டைட்டாக இருக்கும், என்ன செய்யனே தெரியாது. ஒவ்வொருத்தரும் சேபை தாயிட்னா நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டு போவாங்க, எனக்கு வெக்கமாக இருக்கும். அந்த 2 பேண்ட் தான், இதை தான் மாற்றி மாற்றி போட்டுக்கணும். அந்த பேரை நான் சொல்றேன், தயாசிங் கோமர். உங்களுக்கு நிறைய இருக்கு தெரியும். என்னுடைய பரதாபமான நிலையை பார்த்துட்டு ஒரு நாள் அவரா வந்தார். நான் டார்மிட்டரியில் தங்கியிருந்தேன், ஒர்ஷிப் ஹால் என்று சொல்லுவாங்க, அதில் நான் தங்கியிருந்தேன். வந்தார், என் முதுகில் தட்டினார், தம்பி நான் உனக்கு ஒரு பேண்ட்டு தாரேன்னு தந்தார். பகிர்ந்து கொடுத்தல், நான் கேட்கல. அவருக்கு மனசில் பட்டிருக்கு, என்னை பார்த்துருக்காரு. எனக்கு அவர் யாருனே தெரியாது, பழக்கமும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. காலேஜில் அங்கங்கே எங்கேயா நடந்து போனால் பார்த்துருப்போம் வேணாம். மிஸ்டர் தயா சிங் கோமர், உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அதன் அடிப்படையில் தான் இன்றும் நான் யாருக்காவது பேண்ட் இல்லை என்று சொன்னால், ஷர்ட் இல்லை என்று சொன்னால், கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்றால், அதுதான் காரணம். எனக்கு தேவைப்பட்ட நேரத்திலே ஒருவர் எனக்கு பகிர்ந்து கொடுத்தார். இப்பொழுது நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன், எனவே நான் தேவையில் உள்ளவர்களுக்கு பேண்ட்டு ஷர்ட்டு என்று நான் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். சுடிதார் கூட நிறையவருக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் அது எனது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளில் ஒன்று. நிறைய வசனம் இருக்குது இதை பற்றி, வாசிக்கிட்டே போல. ரோமர் 12:8 பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். அதே நேரத்தில் நான் பகிர்ந்து கொடுப்பவர்களிடத்துக்கு ஒரு பாலமாக நான் பல முறை செயல்பட்டிருக்கிறேன். அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சகோதரி சீதா, பரிபூன் ராஜ அண்ணை, இவங்கெல்லாம் சில நேரங்களில் என்கிட்ட கேட்பாங்க, யாருக்காவது உதவி செய்யணுமா, உங்களுக்கு பணம் தேவை இருக்கான்னு என்கிட்ட கேட்பாங்க. அப்பொழுது நான் போதகராக பணியாற்றியிருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு உண்மையான பாலமாக நான் செயல்பட்டு இருக்கிறேன். அவர்கள் தரக்கூடிய காசில் 1 பைசா கூட நான் செலவுக்கென்று எடுக்காமல் கொடுத்த காசை அப்படியே பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம். படிப்புக்காக, உடைக்காக, உணவுக்காக. உங்களுக்கு அப்படி வாய்ப்பு கிடைத்தால், நீங்கள் ஒரு பாலமாக நீங்கள் திகழ்ந்தால், பணத்தை பெற்று பகிர்ந்து கொடுக்கும் ஒரு பாலமாக நீங்கள் இருந்தால், மிக மிக உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர் தரக்கூடிய பணத்தை வஞ்சிக்கவே கூடாது. அதை முழுமையாக என்ன காரியத்திற்காக தந்தார்களோ அதை சரியாக நாம் செய்யும் ஒரு நல்ல பாலமாக, பகிர்ந்து கொடுக்கும் பாலமாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2:12 வாசிக்கிறேன். 3:12 ஆயக்காரனும் ஞானஸ்நானம் பெற வந்து அவரை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். முதல் ஜனங்கள் வந்தாங்க, அடுத்தது இப்போ டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி வசூல் பண்ணுறவங்க வராங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்காங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறார். அவங்கக்கிட்டையும் நீங்கள் பைபிள் ஸ்டடி எடுங்க, இயேசு கிறிஸ்துவர் அச்சாரா ஏற்றுக்கொடுங்க, பாவம் மன்னிப்பு, அதை தான் ஏற்கனவே சொல்லிட்டார் அவர். இப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள்,
அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். அவங்கெல்லாம் வரி வசூல் பண்றவங்க, 100 ரூபா வரின்னா அவங்க 150 ரூபா வாங்குவாங்க. அப்படி வாங்குவாங்களா? வாங்குவாங்களா? இப்போ வாங்குறாங்களா? எங்கேயாவது வாங்குறாங்க. நீங்க ஒரு ஆச்சரியமா கேட்பீங்க. ஒரு முறை ஒரு வீடு கட்டி முடித்த உடனே வீட்டு வரி வரி கட்டணும். அந்த வரி வசூல் பண்றவர் சொல்றாரு, வரி வந்து 750 ரூபா, ஆனால் நீங்கள் 5000 தந்தாதான் வரி போட முடியும். யாருக்காவது அப்படி அனுபவம் இருக்கா? இருக்கும். புதுசாக வீடு கட்டி செய்கிறவங்க தெரிஞ்சிருப்பாங்க. 750 ரூபா வரி, எவ்வளோ கொடுக்கணுமா அவருக்கு? 5000 கொடுக்கணுமா? அது இன்றைக்கும் நடக்கு. அதை தான் அவர் சொல்கிறாரு. நீ என்ன செய்கிறது? அந்த வசனத்தை இன்னொரு வாசிப்போம், நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள். அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறார்? இதன் நியதி என்ன? அப்படி என்றால் நியதி என்ன? நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள். முதல் கனி என்னது மறந்துட்டீங்களே, டக்குன்னு பகிர்ந்து கொடுங்கள், முதல் கனி. ரெண்டாவது கனி என்னது? உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள். என்ன பொறுப்பை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அதில் எப்படி நடந்து கொள்ளணும்? உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும், மிக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 28:6. இரு வழிகளில் நடக்கிற தெரியா வரக்காரன் ஐஸ்வர்யனாய் இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனை காட்டிலும் வாசி. பெரிய பணக்காரராக இருந்துட்டு தில்லு முள்ளு பண்ணிக்கிட்டு அலையிறத காட்டிலும் நேர்மையாக நடக்கக்கூடிய ஏழையாக இருந்துட்டா கூட பரவாயில்லை. இந்த உலகத்தில் தில்லு முள்ளு பண்ணி காசு சம்பாதிக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தில் தில்லு முள்ளு பண்ணி தான் என்ன சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க, காசு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி சம்பாதிச்சு பெரிய பணக்காரனாக இருக்கல, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவனை காட்டிலும் தரித்திரன் யார்? நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் வாசி. கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்னை பார்த்து எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? என்னை பார்த்து நேர்மையானவன், உண்மையானவன், அதான் முக்கியம் வாழ்க்கையில். இதுதான் ரெண்டாவது கனி. என்ன செய்ய வேண்டும்? நேர்மையாய் நடக்க வேண்டும். இதை பற்றி நிறைய இருக்கு. உலக நடக்கை பற்றி பேசும்பொழுது சங்கீதம் 12:1 என்ன சொல்கிறது? சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு? ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். உண்மையான ஆட்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். மனு புத்திரர்ல உண்மையானவர் சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட அந்த வசனத்துல உண்மை உள்ளவன் குறைந்திருக்கிறார்னு சொல்றாரு. அதை காட்டிலும் இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. உண்மையே கிடையாது, பார்க்க முடியாது. சவால் என்ன? நான் உண்மையாக இருக்கிறேனா? யார் உண்மையா இருக்காங்க, இல்லாம போறாங்க, நமக்கு என்ன? நான் உண்மையாக இருக்கிறேனா? நான் நேர்மையாக இருக்கிறேனா? அதுதான் மனம் திரும்புதல் கேட்ட ரெண்டாவது கனி. முதலாவது கனி என்ன தம்பி? பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ரெண்டாவது கனி என்னது? உண்மையாக வாழ வேண்டும். உண்மையானவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு, அதை பற்றி பேசிக்கிட்டே போகலாம், நேரம் காணாது. நீதிமொழிகள் 28:20 நமக்கு நல்லா இருக்கு தெரியும். உண்மை உள்ள மனுஷன் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணுமா? உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணுமா? உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். திருட்டுத்தனம் தில்லு முள்ளு பண்ணக்கூடாது. மூன்றாவது, லூக்கா 3:14 கவனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறேன். லூக்கா 3:14. போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். முதல்ல ஜனங்கள்
அடுத்து வரி வசூல் பண்ணக்கூடிய ஆயக்காரர், மூன்றாவது போர்ச்சேவகர். அவங்க தான் அந்த யோவான் ஸ்நானன் வாழ்ந்த காலத்தில் இருந்த போலீஸ், ரோம போர்ச்சேவகர்கள். அவங்க தான் அதை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் அப்படியே ரோட்டில் ஓடி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டே இருப்பாங்க போர்ச்சேவகர். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்று இருங்கள். இதன் நியதி என்ன? 2000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த போலீஸ் போர்ச்சேவகர்கள் இடுக்கண் செய்கிறது அப்படின்னன்னா அநீதியாக தண்டனை கொடுக்கறது, வயலன்ஸ்ங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்கிறாங்க. வயலன்ஸ்னால் சும்மா போட்டு தாறுமாற அடிக்கிறது ஆட்களை. அடுத்தது வந்து பொய் குற்றம் சொல்கிறது. ஒருத்தன் வந்து குடிச்சிருக்கவே மாட்டான், அவனை குடித்தான்னு சொல்கிறது. ஒருத்தன் திருடி இருக்கவே மாட்டான், அவனை திருடினான்னு சொல்கிறது. இப்படி பொய் குற்றம் சாட்டி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதனால தான் அவங்கள பார்த்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லி நிறுத்திட்டார், இவங்களுக்கு மூணு சொல்கிறாரு. இடுக்கண் பண்ணாத, பொய் குற்றம் சாட்டாத, இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க? இப்படி சொன்னால் கொஞ்சம் காசு கறந்துடலாம். சரி, ஒரு 100 ரூபா லஞ்சம் கொடு, நான் விட்டுறேன் உன்னைய. அதனால தான் என்ன சொல்கிறார், அவங்கள பார்த்து உங்கள் சம்பளமே, உங்களுக்கு தான் அரசாங்கம் சம்பளம் தருதுல்ல, சாபனம் சம்பளம் தருதுல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் கூடுதலாக வாங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க? உங்கள் சம்பளமே போதுமென்று எண்ணுங்கள். இதனுடைய தாற்பரியம் என்ன, மூன்றாவது கனி என்ன அப்படின்னு பார்த்தால் போதும் என்ற மனது. இது வேலை செய்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் இருக்கணும், எல்லாத்துக்கும் இருக்கணும். போதும் என்ற மனசு இருக்கணும். நிறைய பேர்கிட்ட அது இல்லை, நிறைய பேர்கிட்ட போதும் என்ற மனசு இல்லை. நான் சொல்லுவாங்க, சில ஆட்களுக்கு லாரி நிறைய பணத்தை கொண்டு இறக்கி வச்சு கொடுத்தாலும் அதை 5 நாளையில் செலவழிச்சிட்டு திரும்பி இன்னும் பணம் வருமா, அடுத்த லாரி என்னைக்கு வரும்னு கேட்பாங்களாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எபிரேயர் 11 அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, 13:5 என்ன சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச வசனம் தான், நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ போதுமென்ற மனது என்ற அந்த மூன்றாவது மறந்திருப்பதற்கு ஏற்ற கனி என்கிட்ட காணப்படணும்னா, எனக்கு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வாக்கு தத்தத்தில் ஒரு சரியான விசுவாசம் இருந்தால் மட்டுமே நாம் இந்த உலகத்தில் திருப்தியாக போதுமென்ற மனதுடனே கூட வாழ முடியும். அப்போ இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்ட 3 பாடங்கள், மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகள் 3, ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய சகோதரி ஆவியின் கனிகளோடு சேர்ந்து இதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரசங்கத்தை கேட்கிற நாம், இனிமேல் ஞானஸ்நானம் எடுக்கப் போகிற நாம், ஏற்கனவே எடுத்த நாம் எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய 3 கனிகள். முதல் என்னது, என்ன செய்யணும், பகிர்ந்து கொடுக்கணும். 2வது, உண்மையாக நேர்மையாக வாழ வேண்டும். 3வது, போதுமென்ற மனதோடு திருப்தியாக வாழ வேண்டும். தேவன் தாமே அப்படி வாழும் பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஆமென்.